any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand virudhunagar thogudi ரொம்ப ஆர்வமாக ஆவலாக பலராலும் பார்க்கப்பட்டுருந்த ஒரு தொகுதி தான் விருதுநகர் தொகுதி. குறிப்பாக அதனுடைய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தேமுதிக சார்பில் வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரனும், இந்த பக்கம் பிஜேபி சார்பாக ராதிகா அவர்களும் இருக்கிறாங்க. ராதிகா அவர்கள் கிட்டத்தட்ட 3வது 4வது இடத்துக்கு அழகாக தள்ளப்பட்டுட்டு கேப்டனுடைய மகங்க பீக்கில் இருக்காங்க. மனுஷன் நான் வந்துட்டு பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் அவர்கள் இருந்தால் என்ன செல்வாக்கு கிடைச்சிருக்குமோ அதை அப்படியே மக்கள் வந்துட்டு ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் 11,000 ஓட்டில் வந்துட்டு அப்படியே லீடிங்கில் சூப்பராக போயிட்டு இருக்காரு. 11,000 ஓட்டு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மனிதர் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகளில் வந்துட்டு 2வது இடத்துல இருக்கிறாரு. முதல் இடத்துல 46,000 ஓட்ஸில் வந்துட்டு கணபதி ராஜ்குமார் இருக்கிறாரு டிஎம்கேல. ஸோ டிஎம்கேனுடைய லீடிங் நமக்கு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 2வது இடத்த பிஜேபிக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூர் மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் விருதுநகர் தொகுதி ரொம்ப ஆர்வமாக ஆவலாக பலராலும் பார்க்கப்பட்டு இருந்த ஒரு தொகுதி தான் விருதுநகர் தொகுதி. குறிப்பாக அதனுடைய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தேமுதிக சார்பில் வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரனும், இந்த பக்கம் பிஜேபி சார்பாக ராதிகா அவர்களும் இருக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக வந்துட்டு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராதிகா அவர்கள் கிட்டத்தட்ட 3வது 4வது இடத்துக்கு அழகாக தள்ளப்பட்டுட்டு கேப்டனுடைய மகங்க பீக்கில் இருக்காங்க. மனுஷன் நான் வந்துட்டு பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டன் அவர்கள் இருந்தால் என்ன செல்வாக்கு கிடைச்சிருக்குமோ அதை அப்படியே மக்கள் வந்துட்டு ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் 10.5 இப்போது 11,000 ஓட்டில் வந்துட்டு அப்படியே லீடிங்கில் சூப்பராக போயிட்டுருக்காரு. 11,000 ஓட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நம்மளோட மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய லைக் என்ன சொல்கிறது, ஒரு முதிர்ச்சியான ஒரு வேட்பாளர். அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6,000-7,000 அந்த ரேஞ்சில், அதாவது கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம்னு பார்க்கும்போதே ஒரு 4,000 ஓட்ஸ் வித்தியாசத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது விஜயகாந்தனுடைய மகன் சூப்பராக போயிட்டுருக்காருங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இதில் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சூப்பராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் 1,000 பொன், செத்தாலும் 1,000 பொண்ணுவான் தெரியுமா, அந்த மனுஷன் தவறிட்டார். ஆனால் தூக்கி நிப்பாட்டுறாருங்க பையனை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மக்கள் அவரை எந்த அளவுக்கு தன்னுடைய மனசுலேயும் இருதயத்திலையும் வீட்லேயும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவருடைய முகத்தை வைத்து மட்டுமே, அவர் இல்லாமல் அவருடைய முகத்தை மட்டும் வைத்து அவருடைய மகன் வந்துட்டு ஓட்டு கேட்குறாரு அப்படின்னும் போது, அதரை போடுறேன் விஜயகாந்துக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை நம்பி போட்ட அந்த விதம் தான் இங்கே வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. சரியான பீக்குங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேண்டிடேட் வந்து முன்னிலையில் இருக்கார், ஒரு சின்ன பையன் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு எப்போவுமே ஒரு அற்புதமான ஒரு லைக் கல்ச்சுரல் அற்புதமான ஒரு நாடுங்க அது. அதாவது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக நம்ம பார்க்கும்போதே நம்ம மக்கள் எப்பவுமே கொஞ்சம் உணர்வு ஜாஸ்தி, இந்த நன்றி உணர்வு இதெல்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ராதிகா அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2,500 ஓட்டு தான் வித்தியாசம், ஐ மீன் 2,500 ஓட்டில் தான் இருக்காங்க. நேற்று சரத்குமார் அவர்கள் அங்க பிரதர்சனம் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் யோசித்தோம். ஆனால் வந்துட்டு ஒரு 2,000-2,500 ஓட்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கவுண்டிங்கில் வந்துட்டு ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட பெரிய வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேப்டனின் மகன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் மாணிக்கம் தாகூர் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் டஃப் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தெரியுது. அதேமாதிரி வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தொகுதிங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவார். அந்த அண்ணாமலை ரஜினி படத்தில் அண்ணாமலை ஒரே நாளில் ஏதோ ஒன்று ஆவார்ல, அந்த மாதிரி இந்த அண்ணாமலை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சி நம்பிட்டு இருந்தது. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனிதர் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகளில் வந்துட்டு 2வது இடத்துல இருக்கிறாரு. முதல் இடத்துல 46,000 ஓட்ஸில் வந்துட்டு கணபதி ராஜ்குமார் இருக்கிறாரு டிஎம்கேல. ஸோ டிஎம்கேனுடைய லீடிங் நமக்கு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 2வது இடத்த பிஜேபிக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூர் மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். அதிமுக 3வது இடத்துல இருக்குங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வெறும் 20,000 ஓட்டுக்கு தான் வித்தியாசம். 10,000 ஓட்டு வித்தியாசம் பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமே இருக்குது அப்படின்னும் போது பார்க்கும்போது சிறப்பு. நல்ல கோயம்புத்தூரில் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். தென் சென்னை வந்துட்டு ஒரு ஸ்டார் தொகுதி தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்துட்டு நல்ல அழகாக முன்னிலையில் இருக்கிறாங்க. 28,000 வாக்குகளில் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஏடிஎம்கேல வந்துட்டு ஜெயவர்தன் 10,000 வாக்குகள்,
இல்லை. அடுத்து வந்துட்டு தமிழ் இசை. இங்கே இந்த ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் டக்குன்னு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரெண்டாவதுல இவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு மூணாவதுல இருக்கிற ஆறு ரெண்டாவதுல வருவாங்களே, ஒரு மாசான ஒரு என்ட்ரி. அப்படி தான் இங்கே தமிழ் இசை அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 14,500 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, நோட்டாவே பிஜேபியை வந்துட்டு தோப்படிச்சிடும். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாக்கு வங்கிகளை வந்துட்டு சேகரிச்சுக்கிட்டு வருதுங்கிறதுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு அபாயமணி, பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 14,000 வாக்குகள் வித்தியாசம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க நம்பர் ஒன்னுக்கும் நம்பர் டூக்கும். பட் ஸ்டில் இந்த 14,000 ஓட்டை போட்டது யாருன்ற ஒரு கேள்வி வந்துட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் தமிழிசை அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு கவர்னராக இருந்து திருப்பி ஒரு கட்சிக்குள்ளே வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு நல்ல அழகான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இப்போ 14,000 ஓட்டுகள் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் இவங்களோட நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரொம்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். தர்மபுரியில் வந்துட்டு சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரெண்டு பெண்கள் நினைக்கிறேன், ரெண்டு ஆமாம் மூணு பெண்கள் அவங்களுக்கு. பட் ஆனால் அதிகமாக வாக்கு செய்கிறதுக்கு வந்தது ரெண்டு பெண்கள் தான். அந்த ரெண்டு பெண்களும் வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் போகிறதா இருக்கட்டும், அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த கிழவிகள்லாம் அந்த குழந்தைகளை அப்படியே தள்ளி தள்ளி கன்னத்தெல்லாம் பிடிச்சி அப்படியே அற்புதமான பெண்மணின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய தாயாருக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. நல்ல முன்னிலையிலாம் இருக்கிறாங்க. ஸோ தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அவர்கள் நல்ல ஒரு முன்னிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம் தான். அதே மாதிரி வந்துட்டு கன்னியாகுமரிங்க காங்கிரஸ் விஜய் வசந்த் வந்துட்டு முன்னிலையில் தான் இருக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய பின்னடைவில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே. காங்கிரஸில் வந்துட்டு விஜய் வசந்த் வந்துட்டு நல்ல முன்னிலையில் இருக்கிறாருங்கிறது வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஓகே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு சிதம்பரத்தில் இருந்தாங்க, போட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா கட்சி பேதங்களை தாண்டி திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய ஒரு பார்வை ஒரு பங்கு அப்படின்றதில் பார்க்கும்போது இவர் மாதிரியான தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லா விதமான சித்தாந்த கொள்கைகளை கொண்ட மனிதர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் உரிய ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இவர் பின்னடைவில் இருக்கிறாரு, தொல் திருமாவளவன் அவர்கள் பின்னடைவில் இருக்கிறாருங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கலக்கமான ஒரு விஷயம் தான். இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.